ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் என்னோட பேர் சரண்ராஜ் நம்ம சேனல் பேர் தான் டிஎன்பிஎஸ்சி சேனல் நம்ம சேனல்ல ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள நியூஸ் சிலபஸ் தமிழ் புத்தகத்தை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதன் அடிப்படையில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு நம்ம பிடிஎஃப் வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு அதனை தொடர்ந்து பத்தாம் வகுப்பு தமிழ் பிடிஎஃப் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது நம்ம சேனல்ல இருக்க அந்த பிடிஎஃப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க

பாவலேறு பெருஞ்சித்திறனாரின் கணிசாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் இவர் உலகில் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகப்புகுவஞ்சி பள்ளிப் பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருவலுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவரது நூல்கள் நாட்டுடன் ஆக்கப்பட்டுள்ளன ஸோ இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கோட நூல் வெளி இருக்கும் ஸோ அதற்கப்புறமா அந்த டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் வரும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் கொஷின் ஐம்பெரும் காப்பியங்களில் பொருந்தாததைத் தேர்க ஆன்சர் யசோதர காவியம் அடுத்த கொஷின் உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகை அசைத்து பாடியது எது ஆன்சர் பண்டு அடுத்த கொஷின் அன்னை மொழியே என்ற கவிதை இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர் ஆன்சர் பாண்டியன் அடுத்த கொஷின் பொருந்தாதவற்றை கண்டறிக தென் தமிழ் அடுத்த கொஷின் பொருந்தாதவற்றை கண்டறிக ஆன்சர் வந்து தமிழ் சிட்டு அடுத்த கொஷின் கண்டறிக் கொஸ்டின் ஒன் மான் புகழ் அதற்கென்ன வரும் திருக்குறள் மண்ணும் என்பதற்கு சிலப்பதிகாரம் வடிவே என்பதற்கு மணிமேகலை பாப்பத்தே அதற்கு வந்து பத்து பாட்டு ஸோ மெட்டீரியலில் படிக்கும்பொழுது நல்லா நீட்டா அழகாக ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுக்கும் நல்லா இடைவெளியிட்டு இருக்கும் அடுத்த கொஷின் அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல் வந்து கணிச்சாறு அடுத்த கொஷின் முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவோமே என்று பாடியவர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் அடுத்த கொஷின் முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர் வந்து துரை மாணிக்கம் அடுத்த கொஷின் நற்கணக்கே என்பதில் நூல்கள் எத்தனை ஆன்சர் பதினெட்டு அடுத்த கொஷின் மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சி உள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை ஆன்சர் மூன்று ஒவ்வொரு கொஷினும் லைன் பை லைனாக இருக்கும் படிக்கிறதுக்கு வந்து நல்லா சுலபமாக இருக்கும் அடுத்த கொஷின் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் ஆன்சர் வந்து பெருஞ்சித்திரனார் அடுத்த கொஷின் பெருஞ்சித்திரனார் பாடலில் பழமைக்கு பழமை என்னும் பொருள் தரும் சொல் வந்து முன்னைக்கு முன்னை அர்டோகோஷின் பாருங்க பா பத்தே என் தொகையே சரியான பொருளைக் கண்டறி ஆன்சர் என்ன வரும் அப்படினா பத்து பாட்டு எட்டு தொகை அர்டோகொஷின் பெருஞ்சித்திரனாரின் முந்துற்றோம் யாண்டும் தமிழ்த் தாய் வாழ்த்து என்னும் இரு தலைப்பில் உள்ள பாடல்கள் வந்து எத்தொகுப்பில் இருந்து எழுத்தாளப் பெற்றுள்ளன ஆன்சர் வந்து கனிச்சாறு அர்டோ கொஷின் செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல பயின்று வரும் அணி ஆன்சர் உவாமை அணி அடுத்த கொஸ்டின் செந்தமிழ் அதை எப்படி பிரித்து எழுதலாம் செம்மை கூட்டல் தமிழ் அடுத்த கொஸ்டின் செந்தமிழ் செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பை சுட்டுக ஆன்சர் வந்து பண்பு தொகை அடுத்த கொஸ்டின் உந்தி உணர்வெழும்ப உள்ளக்கணல் மூல இவ்வடிகளில் காணும் நயம் ஆன்சர் வந்து மோனை அடுத்த கொஸ்டின் தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னொரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் ஜிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே இப்பாடலில் அமைந்த எதிகை சொற்கள் எடுத்தெழுதுக ஆன்சர் வந்து இவை அனைத்தும் அடுத்த கொஷின் அன்னை மொழியே என்னும் தமிழ்தாய் வாழ்த்தின் ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார் அடுத்த கொஷின் சாகும் பொழுது தமிழ் பழுத்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மனத்து வேக வேண்டும் என்று பாடியவர் ஸோ இதற்கு ஆன்சர் வந்து சச்சிதானந்தன் தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் வந்து பெருஞ்சு அடுத்த கொஷின் எம் தமிழ் நா என்பதனை பிரித்தால் எவ்வாறு வரும் அதாவது ஆன்சர் பாருங்கள் எம் குட்டல் தமிழ் குட்டல் நா டாப்பிக்கில் இருக்க கொஷின் வந்து இதோட முடியுது அடுத்ததான் நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க தமிழ் சொல்வளம் ஸோ அதோட நூல்விலை பாருங்கள் மொழி என்று அழைக்கப்படும் தேவனேய பாவனாரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியில் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இருக்க நூல் வெளிவந்து சொல்ல முடியுது அந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர் மரஞ்செடி என்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது சோ ஆன்சர் வந்து பி அடுத்த கொஷின் திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் ஆன்சர் வந்து கார்டுவெல் அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின் திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் வந்து அல்லூர்

அடுத்த கொஸ்டின் பொறுத்துக தட்டு என்ன வரும் கம்பு சோளம் கழி அதற்கு வந்து கரும்பின் அடி களை அதற்கு வந்து மூங்கிலின் அடி அடி அதற்கு வந்து புலி வேம்பு முதலியவற்றின் அடி அடுத்த கவை அதற்கு வந்து அடி மரத்தின் நின்று பிரியும் மாபெரும் கிளை கொம்பு கவையின் பிரிவு சினை வந்து கிளையின் பிரிவு போந்து அதற்கு என்ன வரும் அப்படின்னா சினையின் பிரிவு அடுத்த ஆன்சர் பொருந்தாதவற்றை கண்டறிக அடுத்த கொஸ்டின் பொருந்தாதவற்றை கண்டறிக ஆன்சர் வந்து கிளை அடுத்த கொஸ்டின் பொருந்தாதவற்றை கண்டறிக ஆன்சர் வந்து தண்டு ஸோ அடுத்ததாக பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிக கவை குச்சியின் பிரிவு ஸோ அது வந்து பொருந்தாத இணை அடுத்ததாக நெக்ஸ்ட் கொஷின் வேறுபட்ட குழுவினை கண்டறிக ஆன்சர் வந்து கழி குச்சி இணுக்கு களை நெக்ஸ்ட் கொஷின் பொருத்துக இலை அதற்கு என்ன வரும் புலி வேம்பு முதலியவற்றின் இலை தால் அதற்கென்ன வரும் அப்படின்னா நெல் புல் முதலியவற்றின் இலை தோகை அதற்கு வந்து சோளம் கம்பு முதலியவற்றின் அடி ஓலை அதற்கென்ன வரும் அப்படின்னா தென்னை பனை முதலியவற்றின் இலை அடுத்த கொஸ்டின் பொருத்தமற்ற ஒன்றை கண்டறிக ஆன்சர் வந்து கட்டை அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிக தால் அதற்கு புலி வேம்பு முதலவற்றின் இலையினருக்கு அது வந்து பொருந்தாத இணை அடுத்த கொஷின் வேறுபட்ட குழுவினை கண்டறிய கருக்கல் கச்சல் கொத்து ஸோ அது வந்து பொருந்தாதது அடுத்த கொஷின் வந்து தும்பி இச்சொல்லின் பொருள் வந்து வண்டு அடுத்த கொஷின் தாவரங்களில் இலை வகைகளை குறிக்கும் சொற்களுள் சரியானவற்றை தேர்ந்தெடுகு ஆன்சர் வந்து இலை தால் தோகை ஓலை சண்டு சருகு அடுத்த கொஷின் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் யார் ஆன்சர் வந்து பாரதியார் பகுதியில் வர அனைத்து கொஷினுமே முக்கியமான கொஷின் தான் அடுத்த கொஸ்டின் சொல்ல பாவனாரும் வியந்த பெருமகனார் ஆன்சர் வந்து இளங்குமணனார் பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் ஆன்சர் வந்து இளங்குமணனார் அடுத்த கொஸ்டின் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் ஆன்சர் வந்து இளங்குமணனார் அடுத்த கொஸ்டின் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தமிழ் மொழியினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார் ஆன்சர் வந்து இளங்குமணனார் அடுத்த கொஷின் இளங்குமணனார் யார் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் ஆன்சர் வந்து திருவிக்கா அடுத்த கொஷின் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் ஆன்சர் வந்து ரா இளங்குமணனார் அடுத்த கொஷின் தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் வந்து திருவிக்கா அடுத்த கொஸ்டின் உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து மலேசியா கா அப்பாத்துறையார் அடுத்த கொஸ்டின் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து கா அப்பாத்துறையார் அடுத்த கொஸ்டின் சம்பாட் நெல்லில் உள்ள வகைகள் எத்தனை ஆன்சர் வந்து அறுபது அடுத்த கொஸ்டின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து தேவனேய பாவனார் அடுத்த கொஸ்டின் தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் வந்து சொல்லாய்வு கட்டுரைகள் தேவனைய பாவனார் அடுத்த கொஷின் பொருத்தி காட்டுக சுள்ளி அதற்கென்ன வரும் காய்ந்த குச்சி விறகு அதற்கு வந்து காய்ந்த சிறுக்கிளை அடுத்ததா வெங்கழி என்ன வரும் காய்ந்த கழி அடுத்ததா பாருங்க கட்டை வரும் காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அடுத்த கொஷின் பொருத்தி காட்டுக சிவியல் அதற்கென்ன வரும் சுருங்கிய பழம் அவியல் அதற்கு வந்து குளுகுலுத்த பழம் சொண்டு அதற்கு வந்து பதராய் போன மிளகாய் வெம்பல் அதற்கு வந்து சூட்டினால் பழுத்த பிஞ்சு அடுத்த கொஸ்டின் ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கப்படியே அந்நாட்டு மக்களுக்கு எது அமைந்திருக்கும் ஆன்சர் வந்து அறி ஒழுக்கம் அடுத்த கொஸ்டின் அகர் முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் வந்து தேவனேய பாவனார் அடுத்த கொஸ்டின் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் வந்து தேவனேய பாவனார் அடுத்த கொஸ்டின் போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் எது ஆன்சர் வந்து லிசுபன் அடுத்த கொஸ்டின் இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறிய மொழி எது ஆன்சர் வந்து தமிழ் அடுத்த கொஸ்டின் காற்றிலா என்னும் போர்ச்சுகீசிய நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதை குறிப்பிடுவது எது ஆன்சர் வந்து ஆறாம் உலக தமிழ் மாநாடு மலர் அடுத்த கொஸ்டின் கொழுந்தாடு என்பது யாது ஆன்சர் வந்து கரும்பின் நுனிப்பகுதி அடுத்த கொஷின் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது ஆன்சர் சருகும் சண்டும் அடுத்த கொஷின் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை வந்து மணி வகை இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின் வந்து இதோட முடியுது ஸோ இந்த பிடிஎஃப் வந்து எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம் டோட்டலாக பக்கம் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பக்கங்கள் இருக்குது பக்கங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஷின் வந்து ஒரு பக்கத்துக்கு மூணு கொஷின் நாலு கொஷின் தான் இருக்கும் ஒவ்வொரு கொஷனும் தெளிவாக அழகாக நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் பத்தாம் வகுப்பு நியூஸ் சிலபஸ் தமிழ் மெட்டீரியல் வந்து அதாவது பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம் பிடிஎஃப் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்கள் படிக்கிறதுக்காக தான் அதாவது எளிய மாணவர்களும் பயனுடைய நோக்கத்திற்காக தான் விற்பனைக்கே அல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் மோர் டைம் சொல்றேன் பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுல உங்களுக்கு எதனா சந்தேகம் என்ன இருந்துச்சு அப்படின்னா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்